குருச்சரணம். என்னுடைய எனர்ஜினியஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு ஜப்பான் நாட்டு கதை. அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு, பார்ப்போம். ஒரு ஜப்பான் நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் எப்படிப்பட்டு வந்தார்னா, யாருக்கு வயசாகுதோ ஒன்றும் வேலை செய்ய முடியாமல் கொண்டு காட்டில் விட்டுருங்க, அவங்க அங்கேயிருந்து அப்படி செத்து போயிட்டோம் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பு. அதனால் எல்லோரும் வயசானவொடனே முடியாதவங்களெலாம் கொண்டு காட்டில் விட்டுருவாங்க. அப்போ அந்த ஊரில் வசித்த ஒரு பையன் மட்டும் தன் தகப்பனாட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான். அவங்கள எப்படி கொண்டு அங்கே விடுறது அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்தான். கொண்டு அப்படியே சரியே நம்ம ராஜாவுக்கு பயந்து கொண்டு விட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, தூக்கிக்கிட்டு போனான். கொண்டு போய் காட்டில் விட போகிறப்ப அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. வேண்டவே வேண்டாம், என்ன ஆனாலும் சரி இந்த ராஜா பண்ணட்டும் சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்து அவரை மறைவாக வச்சு அவர் சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஊரில் அந்த ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்டார். மக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். என்னென்னா, ஒரு கயிறு வந்து எப்படின்னா சாம்பலில் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். சாம்பலில் திரிக்கப்பட்ட கயிறை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்களாம். அது எப்படி திரிக்க முடியும் அப்படின்னு. இப்போ காலமாக இருந்தால் நிறைய விஷயம் இருக்குது சாமிகளா, எத்தனையோ ஃபெவிகால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நீங்கள் பண்ணிடுவீங்க. அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது இல்லையா. அதனால் என்ன பண்ணார் அப்படின்ட்டா சன்னு வந்து என்ன அப்படி இப்படி எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்டான், இந்த மாதிரி சாம்பலில் கயிறை திரிக்க சொல்கிறாரு அரசர், என்ன அப்படி ஒரு எப்படி பண்ண முடியும், முடியும்ப்பா, நீ ஒரு தாம்பால கயிறை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கொண்டு வந்து ஒரு இதில் வை அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தட்டு மேலே வச்சு அது எரிய விட்டாங்க. எரிஞ்சவொடனே அப்படியே அது மாதிரியே எரிஞ்சு நின்றுச்சு. அந்த கயிறு மாதிரியே தானே எரிஞ்சு நிற்கும் இல்லையா. குறைஞ்சி நின்னோடனே இதை அப்படியே கொண்டு காமினாராம். கொண்டு காமிச்சோடனே அந்த கயிறு அப்படி இருந்தோன்னா, ஆ வெரி குட், நீ ரொம்ப கரெக்டாக செஞ்சிட்டியே அப்படின்னு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடுத்து இன்னொரு தரம் ராஜாவுக்கு அடுத்த சந்தேகம் வந்துருச்சு. எப்படி அப்படின்னா, யார் ஒருத்தங்க ஒரு மரக்கட்டையை கொடுத்தாரு, ஒன்றுவோல் இருந்துச்சு அது. அதை மரக்கட்டையை கொடுத்து அது எது வந்து அடிபாகம், ஒரு மரத்தின் அடிபாகம் இல்லாட்டா மேற்பாகமாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டார். கேட்ட உடனே அந்த மரத்தை தூக்கிட்டு எல்லாம் போய் எங்களால் முடியல எங்களால் முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொண்டாந்து அந்த அவங்க அப்பாட்ட வந்து அந்த பையன் வந்து கேட்கறதுக்காக தூக்கிட்டு வந்தான். அப்பா இதில் எது அடி முடியும் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டாப்புல. அது என்னப்பா, ஒரு பக்கத்தில் தண்ணியை கொண்டாடினாராம், தண்ணிக்குள்ளே இதை போடுனாராம். போட்டவுடனே ஒரு பகுதி உள்ளே போச்சு, ஒரு பகுதி மேலே இருந்துச்சான். இந்த மேலே இருக்க பகுதி தான்ப்பா மேல் பகுதி, கீழே இருக்கிறதாப்பா கீழ் பகுதி, அது வெயிட்டில் தெரிஞ்சிடும்ல அப்படின்னாராம். பிகாஸ் மைனூட் திங் விட் கோ இன்சைட் த திங், அதை நம்ம வந்து எடை போட்டு பார்க்க முடியாட்டாலும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்த உடனே அதை போய் சொன்னோடனே ராஜா வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராஜா நம்ம நாட்டில் இப்படிலாம் கெட்டிக்காரங்க இருக்காங்களா அப்படின்ட்டு. அடுத்து என்ன ஆச்சுன்னா, வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்று போட்டார். என்னென்னா, தட்டாமலே ஓசை எழுப்பு மேலே வேணும், தட்டக்கூடாது மேலத்த, ஆனால் அதில் ஓசை வரணும், அது எப்படி பண்ணுவீங்கன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு இதை கொடுத்தாரு. இவன் எப்பா பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படிப்பா செய்ய முடியும் தட்டாமல், இதுவும் ஈஸி தான்ப்பா, நீ முதல்ல மேலத்தை வந்து ஒரு பக்கம் வந்து மூடிடு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு தேன் கூட்டை கொஞ்சம் கூட அசைக்கக்கூடாது, அதுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேல் தோலை வந்து மூடிடு, அப்போ ஒரு மத்தளம் உண்டாயிரும், அதை கொஞ்சம் கூட அசைக்கக்கூடாது, அசைக்காமல் அப்படியே கொண்டு ராஜா கிட்ட கொடு, அப்போ என்ன நடக்குன்னு பாருனாரு. அவன் அதே மாதிரி என்ன பண்ணான், தேன் கூட்டை உள்ளே எடுத்து வச்சு அப்படியே கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்த ராஜா அப்படியே திருப்பினார்ல, அதுக்குள்ளே அந்த தேனி எல்லாம் கிளம்பிச்சு, கிளம்பி உள்ளே டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்ட அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடிக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த மேளத்துலேருந்து சத்தம் வந்துச்சு. பரவாயில்ல, இது இவ்வளோ உனக்கு அறிவு இருக்காப்பான்னு, எனக்கு இல்லை, எங்கள் அப்பாவை உங்களுக்கு தெரியாமல் நான் வீட்டில் வச்சுருக்கேன், என்னால் எங்கள் தகப்பனார் பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன், இதுக்கு மேலே என்ன நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு என் தகப்பனார் கூட காட்டுக்கு நான் போயிடணும்னு சொல்லித்தான் அதை வந்தேன், இதெல்லாமே என் தகப்பனார் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட ராஜா. ஆனால் இனிமேல் எந்த காரணம் கொண்டு பெரியவங்களாம் அந்த நாட்டை விட்டு போக வேண்டாம், பெரியவர்கள் வீட்டோடயே இருக்கட்டும், அவங்களாலே பிரயோஜனம் இருக்குன்னாங்களே. இப்போவும் அப்படித்தான் சொல்கிறேன் கண்ணுங்களா, நம்ம எல்லாருக்கும் ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பிள்ளைகள் எல்லாம் தாய் தப்பங்கெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதை தவிர வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு வேற நினைக்கிறாங்க. அதுலேயும் இந்த வெளிநாட்டு முகத்தை பற்றி நான் பேசவே வேண்டாம்,
தன் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இவங்க அம்மா வீட்டு சைடு அப்பா வீட்டு சைடுன்னு போய் ஆறு மாதம் அந்த அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து கொடுத்து என்னவோ வாழ்க்கையில் எல்லோரும் இந்த அமெரிக்கா முகத்தில் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கண்ணுங்களா, இந்த தாய் தப்பு எவ்வளோ பேரை கொண்டு போய் சர்வசாதாரணமாக நேற்று ஒருத்தர் பேசிக்கப்பேன், அது என்ன அவங்களை கொண்டு ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறலாமே அப்படி பேசுகிறாங்க. அன்றைக்கி ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கே நான் போக நேர்ந்தது. அவங்க நிறையா பேர் ஆனால் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. நான் பார்த்தது செங்கல்பட்டில் ஒரு இடத்துல. அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு அவங்கள பார்க்க போனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை எழுப்பிக்கிட்டு நல்ல சாப்பாடு நல்ல இது அருமையான இடமா இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் தன் பிள்ளைகளோடு இருக்க முடியலையே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இதை மாதிரி எத்தனையோ இது இருக்குது, அதை நான் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக எடுத்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த உலகத்துலேயே சிறந்தது எதுன்னா தாய் தப்புற வளர்த்தவங்க இல்லையா, அவங்க இந்த பக்கமாக இருந்தாலும் சரி பெண் சைடாக இருந்தாலும் சரி ஆண் சைடாக இருந்தாலும் சரி அவங்கள நான் பார்த்துக்க வேண்டியது நமது கடமை இல்லையா. உலகத்துலேயே பெரிய விஷயம் என்னென்னா தாய் தப்புனா காப்பாற்றுறது தான் கண்ணுங்களா. அதுலேயே இத்தனை பாவம் யாருக்கு வேணும், இந்த படத்தினால என்ன ஆகிப்போச்சு இல்லையா. எவ்வளோ பணம் வந்தாலும் தான் காணுதான், இல்லை நம்ம ஆசைகளுக்கு தான் ஒரு அளவு இருக்குதா, ஒன்றை பிடிக்கிறோம் அப்புறம் அடுத்தது வந்தது. அதனால் நல்லா யோசிங்க, பெரியவங்கள் ரொம்ப அவசியம், அவங்களெல்லாம் மனசு ரோகாமல் வச்சுங்க கண்ணுங்களா. இது இந்த அம்மாவுடைய ரிக்வஸ்ட்டு. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் தாய் தப்பு மேலே ஒரு கொஞ்சம் பாசம் வரட்டுமே இல்லையா. அவங்களாம் எவ்வளோ முக்கியம் இல்லையா, வயசான காலத்தில் தானே வேணும். அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப இல்லாமல் போச்சோன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா பணம் கொடுத்துடலாம், நம்ம எவ்வளோமா பணம் கொடுக்கலாம், ஆனால் உறவுகளுக்கு வந்து பணத்துக்கும் சம்மந்தம் இருக்க முடியுமா? அன்பான வார்த்தைகளும் சாப்பிட்டீங்களா கேட்குறதும் எல்லோரும் ஒன்றா கொஞ்சம் நேரம் சிரிக்கிறதும் இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷமான விஷயங்கள். அதை தர முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேங்க கண்ணுங்களா. ஆல் தி பெஸ்ட் கண்ணுங்களா. ஐ லவ் யூ ஆல். குட் லக்.